தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகக்கூடிய தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெயின் டிராவல் பிளாக் ஆனது வரப்போகுது. ஆப்போசிட்டில் வண்டி வந்துக்கிட்டு இருக்கு, மைல் சவுண்ட் பயங்கரமாக இருக்குல்ல. சரி ஓகே, வண்டி வந்துட்டு இருக்கு, இந்த கிராசிங் பார்க்கும். வெல்கம் பேக் டு ஆர்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தெரியுதுங்களா, நம்ம வ்ளாக்லேயே வராத ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா முத்து நகர் என்று அழைக்கப்படுற தூத்துக்குடின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின் டிராவலாகான வரப்போது எல்லோரும் தமிழில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. எஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகக்கூடிய தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெயின் டிராவல் வாகனது வரப்போது. ஃபஸ்ட் டைம் என்ன ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஒரு டேரக்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்டுப்பாளையம் டு தூத்துக்குடி, தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு நீண்ட நாள், ஏன்னா இது கொரோனாக்கு முன்னாடி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிங்க் எக்ஸ்பிரஸாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு நாகர்கோயிலுக்கு. அந்த லிங்க் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு 4 வருஷமோ 3 வருஷமோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க, அந்த ட்ரெயின் கேன்சல் பண்ணி இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் சர்வீஸாக இல்லாமல் பை வீக்லி எக்ஸ்பிரஸாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையம் வரைக்கும். இதோட ஃபஸ்ட் இன்னாகரல் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தை தான் இன்னாகரல் பண்ணி வச்சுருந்தாங்க, பட் ஆனால் நம்ம அங்கனால் போக முடியல. இங்கேருந்து பார்த்தாலும் இதான் ஃபஸ்ட் இன்னாகரல் ரெண்டு மாதிரி நம்மளுக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து இல்லாமல் தூத்துக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரன் இங்கேருந்து ஆகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக வரப்போகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவேனா இல்லை கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதான்றது எனக்கு தெரியல. டைமிங்கை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மாறுபடும். வேறு ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக வரப்போகுது. இப்போ நம்மளுக்கு டிக்கெட் எங்கே கிடச்சிருக்குன்னா ஆர்ஏசியில் தான் இருக்குது, ஸ்லீப்பரில் போட்டிருக்கோம். கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்றது நம்ம போக போக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டீங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல்லில் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி வாங்க, இந்த தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ட்ரெயின் ட்ராவல் ஆகலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே இன்ட்ரோ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இங்கே வந்தோங்க. வந்துட்டு இந்த டீ கடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீ சொல்லியிருக்கு, எனக்கும் அப்படியே தாமம் பின்னாடி வந்துருக்கப்போ அவங்க ரெண்டு டீ சொல்லியிருக்கோம். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். நம்மளுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா 10:50 தான் ட்ரெயின், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே வளர்த்திட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டு சைடுக்கும் அவங்க இங்கே என்ன. சரி ஓகே மிச்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக போக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்மளை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் யார் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறோம்னா WAP-4 அரக்கோணம் ஷெட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் எண்டு வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராவல் பிளாக் ஆனதாக எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாராவது சீஃப் கெஸ்ட் வராங்களா என்ன எப்படின்றத பார்க்கலாம். ஆனால் பட் கிராண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அரக்கோணத்தோட செல்ல பையன் பார்த்தீங்கன்னா பயணத்தை தொடர தயாராகிட்டான். இன்னும் 25 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்புற மாதிரி ஆகிடுங்க. என்ஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு SLRD கொடுத்துருக்காங்க, செகண்ட் கிளாஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ட்ரஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு SLRD ரெண்டு அண்ட்ரஸ்ட் கம்பார்ட்மெண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் ஏசி கோச் கொடுத்துருக்காங்க. இது 2-tier AC கோச் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-tier AC கோச்சுக்கு அப்புறம் 2 3-tier AC கோச்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த லைனில்.
ரெண்டு 3 டயர் ஏசி கோச்சஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 ஸ்லீப்பர் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. S9லேருந்து S1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பர் கோச் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 அண்ட்ரசோல் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி. அண்ட்ரசோல் கோச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு SLRD கொடுத்துருக்காங்க. நம்மளோட வண்டியோட ஃபைனல் கோச்சான SLRDயில் பார்த்தீங்கன்னா போர்டுக்கும் ஒரு மாலையை போட்டு விட்டாங்க. நம்ம வண்டியோட கடைசி கம்பார்ட்மெண்ட் SLRD. நம்ம ட்ரெயினுக்கு எத்தனை கோச்சஸ் இருக்குன்னு தெரியுங்களா? மொத்தம் 18 கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 SLRD இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 அண்ட்ரசோல் கோச்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் 2 இருக்கும், பேக்கில் 2 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம என்ஜின் சைட்லேருந்து வரும்போது ஒரு 2 டயர் ஏசி கோச்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 3 டயர் கோச்சஸ் கொடுத்துருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா 9 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 கோச்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியின் மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் கேட்டால் 18 கோச்சஸ் பார்த்தீங்கன்னா ஓடப்போகுது. வாட்டர் பாட்டிலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வண்டிக்கு. நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிற கோச் பார்த்தீங்கன்னா இந்த S6 கம்பார்ட்மெண்ட்லாம் போகிறோம். சரிங்க, வண்டி கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் தான் இருக்குது. வண்டி கிளம்பி போயிட்டே இருக்கட்டும். போகிற செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர், அதுக்கப்புறம் எத்தனை டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வண்டி எங்கேருந்து எப்படி ஆரிஜினேட் ஆகி எங்கேருந்தாலும் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு ஸ்டார்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒருபடி கோச் கொஷன் சொல்கிறேன். டிக்கெட் ஃபேர் வந்து என்னென்ன கம்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ரேஞ்சஸ் இருக்குது, தென் பார்த்தீங்கன்னா என்ன ரூட், அதான் மெயின், என்னென்ன டைமிங்கில் கவர் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் மூவ் ஆகட்டும், ஒரு ஸ்டேஷன் கவர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுல் ஸ்டெச் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கேன். டைமிங் நம்மளுக்கு அமையணும் அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்விரான்மெண்ட் அமைஞ்சதுன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டெச் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணிடலாம். அதுக்கு தான் வந்திருக்கோம். அது மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னா திருப்தியாக போய் இறங்கிடுவேன். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஸ்டெச் போகிற மாதிரி பார்க்குறேன். இல்லைன்னா நம்ம கோயம்புத்தூர்லேயே டீபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்கண் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்கண் மாதிரி வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸில். அப்படியே ஜிக்கு 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 பார்த்தீங்கன்னா கோச்சே மினுக்குது. ஆனால் நம்ம கோச் மட்டும் கொஞ்சம் டேர்ட்டியாக இருக்குது. எல்லா கோச்சும் கம்பேர் பண்ணும்போது நம்ம கோச் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அடி வாங்கியிருக்கு. சரி இருக்கட்டும், இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரி 4 நிமிஷம் டிலேவோட கரெக்டாக முத்து நகரான பேர்ல் சிட்டி என்று அழைக்கப்படும் தூத்துக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி டிபார்ட் ஆகி வண்டி கிளம்பியாச்சுங்க. வெறும் 4 நிமிஷத்தோட டிபார்ட் ஆகி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா வண்டி மூவிங்கில் தான் இருக்குது. எடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு அஃபிஷியல் ஆல்டானா கோவில் பண்டிகை பார்த்தீங்கன்னா சரியாக 20 நிமிஷம் நிலையோடு தானே வந்திருக்கோம். பரவாயில்ல, இதுக்கப்புறம் போக போக பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்படியே கவர் பண்ண ஆரம்பிப்போமா. கோவில் பண்டிகை வந்தாச்சு. சேம் 13 நிமிஷம் டிலேயோடு தான் பார்த்தீங்கன்னா எப்படி வந்தோமோ அதே மாதிரி 13 நிமிஷம் டிலேயோட கரெக்டாக நம்ம கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் வண்டி எடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் எங்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சாத்தூர் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறான்றதை பார்த்தோம். நம்ம வண்டி எடுத்த ரூட் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். நம்ம வண்டி எடுத்த ரூட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேர்ல் சிட்டி முத்துநகர், அது மட்டும் இல்லாமல் உள்ளூர்ஃபுல்லாக சொல்லி தூத்துக்குடி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை ஜங்ஷன், திண்டுக்கல் ஜங்ஷன், அங்கே தான் நம்ம லெஃப்ட் சைடு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, தென் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கிடவு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஜங்ஷன், ஃபைனல் டெஸ்டினேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்டுப்பாளையம் போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வண்டி எடுக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 424 கிலோமீட்டர், 8 மணி நேரம் 55 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. இதோட கோச் பொசிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், மறுபடியும் இந்த லைன்ஸ் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம வண்டியோட கோச் பொசிஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 12 கோச்சஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று கெசலாக இருக்கும், அப்புறம் ஃப்ரண்ட்டில் ரெண்டு, பேக்கில் ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி ஒன்று கொடுத்துருப்பாங்க, 3 2-டயர் ஏசின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3-டயர் ஏசி மொத்தம் ரெண்டு இருக்கும். அதுக்கப்புறம் S9லேருந்து S1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் கொஞ்சம் இருக்கும். இதுதான் நம்ம ட்ரெயினோட டிக்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் 100 கோச்சஸ் வந்தீங்கன்னா வெறும் 145 ரூபாங்க. இதே ரிசர்வேஷன் ஸ்லீப்பரில் வந்தீங்கன்னா 265 ரூபா. தேர்ட் ஏசியில் வர மாதிரி இருந்ததுன்னா உங்களோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 750 ரூபா வரும். 2 டயர் ஏசியில் வர மாதிரி இருந்தால் மொத்தம் ரவுண்டு 1000 ரூபா வரும். நம்ம ட்ரெயினோட நம்பர் சொல்லிடுறேன், ட்ரெயின் நம்பர் 167666, தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ்ங்க. பயங்கரமாக செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. நம்ம வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் வரவர் பயங்கரமாக ரீச் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அடுத்த சாத்தூரில் என்ன பண்ணி போகிறேன் பார்ப்போம். பார்க்கலாமே, இது வரைக்கும் கவர் பண்ணுறன்ற வரைக்கும் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மதுரை வரைக்கும் கவர் பண்ணலான்ட்ருக்கேன். இன்க்ரீஸ் பண்ணுறோமா இல்லை வந்து ஃபுல் ஸ்டெச் எடுக்கிறோமான்றது கரெக்டாக தெரில. ஃபுல் ஸ்டெச் எடுக்கிற மாதிரி தான் பார்ப்பேன், இல்லைனா வந்து உங்களுக்கு மதுரையிலேருந்து அதுக்கப்புறம் மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் அங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் பாக்கு. ஓகே, நெக்ஸ்ட் விருதுநகர் ஜங்ஷன் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்ற பார்த்தலாம் வாங்க. சரி 8 நிமிஷம் டிலே ஓடுதாங்க, விருதுநகர் ஜங்ஷன் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மதுரை ஜங்ஷன் தான், ஒரு மேஜரான ஜங்ஷன் தான் போக போகிறோம். சரி ஓகே, இங்கே எத்தனை மணிக்கு கிடங்குறாங்க என்னன்றதை அப்படி பார்க்க ஆரம்பிச்சலாம்.
எல்லாருக்கும் காலை வணக்கம்ங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே வேறு லெவலில் இருக்குல்ல. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடை ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 15 நிமிஷம் ஏர்லியாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 5:56 ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26 நிமிஷம் டிலேவோட தான் நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம். இன்னும் இங்கேருந்து கிணத்துக்கடை வந்து நம்ம கிராஸ் பண்ணலைங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்மளுக்கு மே பொள்ளாச்சி வரைக்கும் வர ஒரு பேசஞ்சர் வண்டி வந்துக்கிட்டு இருக்காப்புல. அவர் வந்தால் தான் நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்பும். அந்த ஸ்லாக் டைம் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருந்தாங்க கோயம்புத்தூர் வரைக்கும், ஆனால் அதுக்கும் மீறி போய்கிட்டுருக்கு. சரி ஓகே, இங்கேருந்து கிணத்துக்கடை ரயில்வே ஸ்டேஷனில் எத்தனை மணிக்கு எடுக்கிறன்றதை பார்த்தலாம். சரி வாங்க, ஆப்போசிட்டில் வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. மைல் சவுண்டு பயங்கரமாக இருக்குல்ல. சரி ஓகே, வண்டி வந்துட்டுருக்கு, அந்த கிராசிங் பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மன்னார்குடியிலேருந்து எடுத்து கோயம்புத்தூர் வரைக்கும் வர செம்மொழி விரைவு வண்டியாக வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருக்குல்ல, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் டேரெக்டாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு வரைக்கும் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கரெக்டாக பொள்ளாச்சி வரைக்கும் வந்துட்டு பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலக்காட்டிலேருந்து திருச்செந்தூர் போகிற ஒரு பேசஞ்சர் வண்டி வரும். அதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இது சூப்பராக ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போய்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரேஜ் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு. மணி 6:00 கிட்ட ஆக போகுது, எத்தனை மணிக்கு எடுக்கிறான்றது பார்த்தலாம். எடுக்கவே மாட்டாங்களே. தெரிஞ்சிருக்காது நம்மளுக்கு, வெளிச்சம் வர வர அந்த மழைக்கு வேற லெவல்ல இருக்கு. உங்களுக்கு கேரளா லைன், இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லைன். நம்ம அழகாக வந்தாச்சு போத்தனூர் ஜங்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ட்ரி ஆக போகிறோம். தென் பார்த்தீங்கன்னா அப்படியே கோயம்புத்தூர் ஜங்ஷன் தான் இது பார்த்தீங்கன்னா. இப்போ அடுத்த ஒரு டெர்மினலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறிவிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் இனிஷியேட்டிவாக பார்த்தீங்கன்னா இப்போ போத்தனூர் டூ மேட்டுப்பாளையம் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் ஆனது பார்த்தீங்கன்னா இயக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ரீசெண்டாக தான் 2 நாள் தாங்க ஆச்சு மேட்டுப்பாளையத்துலேருந்து போத்தனூர் எக்ஸ்டன் பண்ணி அப்ரூவல்லாம் முதல்ல கொடுத்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் போய்கிட்டு இருக்கு. இங்கே போட்டுருவாங்க நினைக்கிறேன் கடைசியில். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
க்ரீன் சிக்னல் கொடுத்தாச்சு, எல்லாமே ப்ரொசீடிங் சிக்னல் தான், எங்கேயும் நிற்கிறதுக்கு வேலையே இல்லை. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கோயம்புத்தூர் போய் ரீச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த ரெண்டு ரூட் பிரிவு பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கோயம்புத்தூரை பைபாஸ் பண்ணுற வழிங்க. இது ரெண்டுமே அங்கே போகிற வழி எல்லாமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இது கோயம்புத்தூர் டச் பண்ணாமல் கரெக்டாக திருப்பூர் இருந்தூர் இருக்குது பார்த்தீங்களா. சரியா 5 நிமிஷம் டிலேயோட தான் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்திருக்கும். மழை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கிணத்துக்கடவுல சொன்ன மாதிரி தான் மழை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இருக்கிறக்க ஜாஸ்தி ஆகாமல் இருந்தால் சரி, நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பக்கா டைமிங்கில் தான் வந்திருக்காங்க. அந்த ஒரு கிராசிங்காக தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் போட்டு வச்சுருந்தாங்க, ஒரு 1/2 hour கிட்ட டிலே ஆச்சு. அங்கே ஒரு ஸ்லாப் டைம் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் டிலேயோட கரெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டிக்கு நான் ஸ்டாப் இருந்தால் நம்ம கரெக்டாக மேட்டுப்பாளையம் போய் இறங்க போகிறோம். சரி ஓகே, என்ன ஏதுன்றதை போக போக உங்களுக்கு ஜேர்னி கண்டினியூ பண்ணுறேன், அங்கே போகலாம். ஒரு சூப்பரான ஒரு ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எஸ், கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் போகக்கூடிய பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். வண்டி பார்த்தீங்கன்னா சரியாக 10 நிமிஷம் டிலேயோட நம்ம கரெக்டாக கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து வெளியே போய்கிட்டு இருக்கோங்க. ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்க மாதிரி என்னென்னா கோயம்புத்தூர்லேயே இறங்குற மாதிரி சொல்லியிருப்பேன், பட் ஆனால் மனசு கேட்கல. இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை சுத்தமாக. அதான் ஃபுல் ஸ்டெச்சை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இப்போ மேட்டுப்பாளையம் போய்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், நேரம் அமையட்டும். இதுக்கப்புறம் நான் ஸ்டாப் தாங்க, எல்லா ஸ்கிப்பிங்ஸும் பார்த்தீங்கன்னா வட கோயம்புத்தூர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த குட்டி குட்டி ஸ்டேஷன் என்னென்ன பெரிய நாயக்கப்பாளையம் குடியில் ஒரு காரம் வடக்கப்புறம் நம்ம லைனாக
ஃபைனல் டெஸ்டினேஷனான மேட்டுப்பாளையம் போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். நடுவில் எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம், 110 ரீச் பண்ணி போகிறாங்க, 90 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைட் ஸ்பீட் லிமிட்டு எத்தனை மணிக்கு போகிறாங்க என்னதுன்றது பார்க்கலாம் போங்க. கோச் இண்டிகேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேலேருந்தே வருவோம், அபாய சங்கிலி கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி செயின் இது, இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்போ மட்டும்தான் இது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மிரர் கொடுத்துருக்காங்க. புது மிரர்லாம் இல்லைங்க, நல்லா தொடச்சி பல 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 பலன்னு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸோட சீல் ஸ்டாம்ப் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேனுக்கான ஒரு ஸ்விட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக கண்டிஷனில் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா அப்பர் பர்த் ஒன்று இருக்குது, அப்புறம் மிடில் பர்த்துக்கு ஒன்று இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா லோயர் பர்த்து, அதே மாதிரி ஆப்போசிட் டைவர்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போயே வந்தோம்னா ஒரு வாட்டர் போட்டில் போச்சு, இங்கே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. ஐ திங்க் இதை தூக்குனாலும் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை இங்கே கொடுக்கல. அதே மாதிரி சைடு லோயர் அண்ட் சைடு அப்பரில் பார்த்தீங்கன்னா நல்லா படுக்கிறதுக்கு பக்காவான இடம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரூப் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் பவுச் ஒன்று இருக்குது. மழை பெஞ்சனால பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிடுச்சு. சார்ஜிங் சாக்கெட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறி கொடுத்தாரு. அவ்வளோதாங்க, நம்ம வண்டியோட இன்டீரியன்ஸ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்தோன்னா இது பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்டு, இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டில் கொடுத்துருக்காங்க. இது இப்போ வரைக்கும் தண்ணி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு, எந்த ஒரு குறையும் இல்லை. முக மண்டலமாக இருக்கிறது காரணம் என்னென்னு தெரியுங்களா, கூலிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மிரர் ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்து வந்திருக்காப்புல நீலகிரி எக்ஸ்பிரஸ் நம்ம இப்போ மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. எதிரில் பார்த்தீங்கன்னா மெமோ இருக்காப்புல, கோயம்புத்தூர் போகிற மெமோ இருக்குது, இதே எடுக்கணும். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு காலம் நேரம் அமையாத சூழ்நிலையால் இப்போ நம்ம இறங்கி இங்கேருந்து போக போகிறோங்க. ஹே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட நம்ம மேட்டுப்பாளையம் வந்து இறங்கியாச்சுங்க. நம்மளுக்கு ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு பண்ணி 7:40 தான் வரணும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் அட்வான்ஸாக 7:15 எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன் வந்து இறக்கி விட்டாங்க. இந்த வண்டிக்கு ஏகப்பட்ட ஸ்லாப் டைம் கொடுத்துருந்தாலும் இந்த கோயம்புத்தூர் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் லேட்டாக வந்தாங்க. பட் ஆனால் மேட்டுப்பாளையம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வந்திருக்காங்க. சில இடத்துல இந்த டைமிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டபுள் லைன்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட டைமிங்ஸ் எல்லாமே குறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்.
அதுக்கான வேலைகளும் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு லிங்க் எக்ஸ்பிரஸாக இல்லாமல் டெடிக்கேட்டடாக நம்ம மேட்டுப்பாளையம் ஜனங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பேட்டர்ன் வச்சு பார்த்திங்கன்னா மதுரை டு கோயம்புத்தூர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது சூப்பரான விஷயம். ஏன்னா ஒரு 260 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா தாராளமாக தூங்கிட்டு வரலாம். ஏசியில் வர்ற மாதிரி இருந்தால் 700 ரூபாய் 1000 ரூபாய் இருந்தால் மேட்டுப்பாளையமே செகண்ட் ஏசியில் வர முடியும். டிக்கெட் ஃபேர்ஸ் எல்லாமே அது தான். அதுக்கப்புறம் கோச் பொசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 அண்ட்ரஸோடு 2 SLRD, அதுக்கப்புறம் ஒரு 3 டயர் கோச் இருக்குது, ஒரு 2 டயர் கோச் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9 ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருக்காங்க. ஜேர்னி பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பராகவே அமைஞ்சுனே சொல்லலாம். எப்படி சொல்கிறதுங்க, ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குன்னா நான் கோயம்புத்தூரில் இறங்கலாம் நினச்சேன். கோயம்புத்தூர் சைடு நல்லா மழை, பட் மேட்டுப்பாளையத்தில் அவ்வளோ மழை இல்லை. நம்மளுக்கு இன்னொரு ஜேர்னி இருக்குது, மெமு பார்க்கலான் இருக்கோம். ஆனால் மெமுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு மெமு எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா மெமு எடுக்காமல் தான் போகிறோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டேஜ் இந்த மெமு எடுக்கிறோம். கோயம்புத்தூர் டு போத்தனூர் வரைக்கும் ஃப்ளாக் சூப்பராக அமைஞ்சாச்சுங்க. இந்த சேனலுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பக்கத்தில் பில் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ரெயின் டிராவல் வாங்க ஒரு பஸ் டிராவல் வாங்க சந்திக்கிறேன்.